ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே தம்ப்நெயில பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பறந்துகிட்டே படிக்கட்டுல இறங்குற இந்த அனிமேஷனுக்கு தான் டைமண்ட் ஸ்பின் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அந்த டைனோ ரிங்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆல்ரெடி நம்ம 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணிருக்கோம். அதுலயும் கொஞ்சம் டைமண்ட் ஸ்பின் பண்ணி அதுல இருக்கிற அந்த கார் ஸ்கின் எப்படியாச்சும் எடுக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க கேமர்ஸ். 4 நிமிஷம் தான், அதுல 2 ஈவெண்ட் ஸ்பின் பண்ண போறோம். அண்ட் இந்த அச்சீவர் ஸ்டெப்ஸ் அனிமேஷனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருப்பேன், மிஸ் பண்ணாம பாத்துருங்க கேமர்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த அனிமேஷன் எத்தனை டைமண்ட்ல கிடைச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ண போறோம் கேமர்ஸ். 9 டைமண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பின்லயே கொடுத்துருங்கடா. ஓடு, இங்க போது. ஏய் கொசுபேட்டா, அண்ணா போச்சு, இதை தந்து ஏமாத்திட்டானோல கேமர். சரி, 9 டைமண்டுக்கு அது ஒர்த்து தான் அப்படிதான் நினைக்கிறேன். சரி விட்டு தள்ளுங்க. அடுத்து 19 டைமண்ட்ஸ் கேமர்ஸ். 19 டைமண்ட்ஸ்க்கு நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இங்க போது, போடு, கொசுபேட்டை தூக்கியாச்சு. கேமர்ஸ், நமக்கு இன்னைக்கு ஜாக்பாட் இருக்கு. இந்த கரீனாக்காரனுக்கு இவ்வளோ நல்ல மனசா, டக்குன்னு பேட்டை தூக்கி கொடுத்துட்டா, அதுவும் 19 டைமண்ட்ஸில். இங்கே பாருங்க, கொசுவாக பறக்குது பாருங்க பேட்டை சுற்றி. அது அப்படி மின்னுங்கதை பாருங்க கேமர்ஸ். கிடச்ச உடனே அதை பார்த்தாத ஒரு ஹாப்பி வருது. என்ன 10,000 டைமண்ட்னாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்ன, கரீனாக்காரன் இதில் தான் நமக்கு ஏதாவது ஆப்பு வச்சுருப்பான், அதனால் வெயிட் அண்ட் சி பார்ப்போம். சரி ஓகே ஓகே, கொடுத்தாச்சு. நீ ஒரு கரில் போய் கடை பேட்டு. நம்ம அலாக்குக்கு கொசு கடிக்குதான், அந்த பேட்டு போய் கொசு அடிக்கட்டும் கேமர்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக 39 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் கரீனாக்காரன் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவோம் பாருங்க. சரி ஓகே, ஸ்பின் பண்ணலாம். இந்த வச்சுக்கோ, இங்கே போகுது. போடு, கடைச்சி போச்சு. ஏய் கேமர்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன். அதில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதில் போய் விழுது. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொன்ன தெரியுமா, அது இதுதான். அவன் எவ்வளோ துக்கில் திலால் அங்கடி வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா. கரெக்டாக நமக்கு கிடச்சிட்டுன்னு ஆசையை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேஜிக் கியூப்பில் விழ வைக்கிறான். இப்போ தான் நம்ம மைண்டு கிறுக்க ஏறம் பார்த்துக்கோங்க ஓகேவா. என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மிஸ்ஸு அழகாக கிடச்சிருக்குமா, சார் மறுபடியும் ஸ்பின் பண்ணுவோம்னு ஸ்பின் பண்ணுவோம். நானும் அதே மாதிரி ஸ்பின் பண்ணினேன், எனக்கு என்ன கிடச்சின்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரோம்னா, கம்மியான டைமண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணது கை வச்சிங்கன்னா, இப்படி பேட்டோ அதில் ஏதாவது 2 இது மெயினாக கொடுப்பாங்க, அதில் ஒன்று கிடச்சினாலும் சந்தோஷம்னு ஓடிடுங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுப்பான்னு. அவ்வளோதான், 2 மேக் ஸ்கின்னு. ஏன் கிட்ட இல்லாத கன் ஸ்கின்னாடா, பார்த்தீங்களா கேமர்ஸ் அவன் நம்மளை எப்படி வச்சு செய்கிறான்னு. இப்போ நம்ம எடுத்து தெரியுமா ஒரு பேட்டு, அதுக்கான டைமண்டை சேர்த்து வச்சு பிடிங்கிட்டான் கேமர்ஸ். இதுக்கப்புறம் இந்த அனிமேஷனுக்கு நான் டைமண்ட் ஸ்பின் பண்ணல, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி அனிமேஷன் இருக்குது. இப்போ கூட நான் ஸ்பின் பண்ணது இந்த கரீனாக்காரனோட கள்ளத்தனத்தை உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறதுக்கு தான். சரி வாங்க கேமர்ஸ், இப்போ நாம டைனோ ரிங் ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போகிறோம் ஓகேவா. இதில் எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம்னா 60 ஓகேவா. 74 இருக்குது, 3 ஸ்பின், 20 பண்ண போகிறோம். வழக்கம் போல தான் சிங்கிள் ஓகேவா, சிங்கிள் டோக்கன் கொடுத்துருக்கான். எதுக்கு இப்போ நான் 60? ஆல்ரெடி நான் இதுக்காக நிறைய டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டேன் கேமர்ஸ், ஆனால் எனக்கு டோக்கன்ஸ் கம்மி கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதனால ஃபைனலாக இன்னையோட இந்த ஈவெண்ட் முடிகிறதுங்கிறனால அந்த கார் ஸ்கின்னை மட்டும் நான் எடுக்கலாம்னு பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமண்ட் ஸ்பின் பண்ணுனா என்ன கொஞ்சம் டோக்கன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லக் இருந்தால் ஒருவேளை அந்த டைனோ ரிங்கு அந்த காஸ்டியூம் கிடச்சிரும்னு ஒரு நப்பாசை தான். ஆனால் நம்ம கரீனாக்காரனை பற்றி நமக்கு தெரியாதா, எப்படி தரமாட்டான்னு தெரியும். சரி ஓகே, கிடச்ச வரைக்கும் இந்த டோக்கன்ஸ் ஓகே தான். ஏன்னா இது அடுத்த தடவை இந்த இதே மாதிரி ஈவெண்ட் வரப்போ கூட இது யூஸ் ஆகும் கேமர்ஸ். அதனால தான் நான் இதுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவும் டோக்கன் ஸ்பின் பண்ணினேன் கேமர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 72 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் இருக்குது ஓகேவா. இதை வச்சு இப்போ நம்ம அந்த கார் ஸ்கின்னை கிளைம் பண்ண போகிறோம். இந்த கார் ஸ்கின் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு கேமர்ஸ், எப்படியாச்சும் எடுத்துடணும்னு தான் இருந்தேன். என்னுடைய ஐடியில் ஆல்ரெடி இன்னொரு ஐடியில் நான் ஸ்பின் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ என்னுடைய ஐடியில் எப்படியாச்சும் எடுத்துணுன்னு இருந்தேன், கொஞ்சம் டைமண்ட்ஸ் நான் ரெக்கார்டு போடாமலே ஸ்பின் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்போ காட்ட முடியல. சரி ஓகே, நம்ம நேரம் அப்படி. சரி ஓகே கேமர்ஸ், இப்போ இந்த கார் ஸ்கின்னை நம்ம வாங்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த காரு உங்கள் சொத்து ஓகேவா கேமர்ஸ், நம்ம ஐடியில் எடுத்தாச்சு. சரி ஓகே கேமர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் அந்த அனிமேஷனுக்கு ஸ்பின் பண்ணதை ஒத்துக்கே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேமர்ஸ், ஏன்னா அடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் கேமர்ஸ். கூடி சீக்கிரம் தரமான ஒரு ரேங்க் மேட்ச் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் ஆகும், எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டாக வரும். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி ஓகே கேமர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.